மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ பொது தேர்வுக்கான வினா விடைகளை இந்த வகுப்பில் காணப்போகின்றோம். இதற்கான மதிப்பெண்கள் 50, காலம் 1.5 மணி நேரம். பகுதி 1, அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 1, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. விடை ஆ, வணிக கப்பலும் 50 காப்பியங்களும். மெத்த வணிகலன் அப்படின்னா வணிக கப்பலும் 50 காப்பியங்களும். 2, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து 3, விருந்தே புதுமை என்னும் கூற்றிற்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, ஆ, தொல்காப்பியர். 4, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல். இந்த 2 சொற்றொடர் கொடுத்திருக்காங்க. ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காட்ட காரணமாக அமைவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை, ஈ, வேற்றுமை உருபு. 5, கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல். விடை, கொழுந்தாடை. 6, பழமொழியை நிறைவு செய்க. ஒரு பானை கொடுத்திருக்காங்க. இந்த பழமொழியை நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அடுத்து 7, மோனோலிங்குவல் இச்சொல்லின் கலைச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கலைச்சொல், ஒரு மொழி. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. 8, எறும்பும் தன் கையால் எஞ்சான். இதோடைய எண்ணு பெயர் என்ன, அதோட தமிழன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எறும்பும் தன் கையால் எஞ்சான். இங்க எண் அப்படின்னா 8, இதோட தமிழ் எண் இந்த மாதிரி எழுதணும். ஆ, இனி பகுதி 2, மதிப்பெண்கள் 10, அதாவது எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. 9, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. இப்போ நம்ம விடை பார்க்கலாம். சரியான தொடர்கள், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. பிழையான தொடர், ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. பிழைக்கான காரணம், தாறு என்பது வாழைக்குலையை குறிக்கும். சீப்பு என்பது அதில் அடங்கிய வரிசையான பழங்கள் ஆகும். கேள்வி 10, வசன கவிதை குறிப்பு வரைக. வசன கவிதை, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கலாம். தமிழில் இவ்வடிவம் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 11, தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. விடை, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது ரெட்டுற மொழிதல் அணியாகும். இதனை சிலேடை என்றும் அழைப்பர். தற்கால உரைநடையிலோ மேடை பேச்சிலேயோ சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, சென்னை வரவேற்கிறது என்பதை சென்னை வர வியர்க்கிறது என்று பேச்சு வழக்கில் கூறுவர். 12, தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. விடை, தண்ணீர் குடி என்பது 2 வேற்றுமை தொகை. தயிர்குடம், தயிரை உடைய குடம், அதாவது 2 வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போது இவற்றை நாம் தொடரில் அமைக்கலாம். காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்க வேண்டும். செல்வி தயிரை உடைய குடத்தை கண்டாள். 13, கண் என முடியும் திருக்குறளை எழுதுக. பண்ணெண்ணாம் பாடர் கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பிரிவு 2, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஆ, மலை மாலை. ஆ, மடு மாடு. இப்போ மலை மாலை வர மாதிரி ஒரே சொற்றொடர் அமைப்போம். மலை மாலை, மலையில் உள்ள கோயிலில் மாலையில் விளக்கு எரியும். அடுத்து மடு மாடு, ஆற்றங்கரை மடுவில் மாடுகள் தண்ணீர் குடிக்கும். அடுத்தது 15, மலைந்து. இதனுடைய பகுபத உறுப்பிலக்கணம் தருக. மலைந்து
இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். மலை, குட்டல், இத்து, பிராக்கெட்ல இந்து, குட்டல், இத்து, குட்டல், உ. இப்போ மலை என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, அடுத்தது இந்தானது விகாரம், அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை, அடுத்தது உ வினையச்ச விகுதி. பார்க்கலாம். சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே. இதுல வந்து ஒற்று பிழை, இதுல வந்து நிறைய பிழைகள் இருக்குது. தேனிலே ரெண்டு சுழி நீ வரும், ஊறிய இந்த ரீக்கு பதில இந்த ரீ போடணும், செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை, சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும், உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோம். இப்ப தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புறுவோமே. இப்போ எங்கெல்லாம் நீங்க வந்து திருத்திருக்கீங்களோ அங்க வந்து நீங்க பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டா திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு எளிதான மார்க்கும் கிடைக்கும். இனி பகுதி மூன்று, எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஆனால் 19வது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 19வது வினா வந்து அடிப்பிறலாமல் எழுதுக மனப்பாடம். 17, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை மூன்றின் பெயர்களை தொடரில் அமைக்க. கண்ணன் நெல் நாற்றுக்கு தண்ணீர் பாய்ச்சினான். தாத்தா தென்னம்பிள்ளைகளை வாங்கி வந்தார். சோழ பைங்குள் செழுமையாக உள்ளது. மாங்கன்று மழைக்கு பிறகு தளிர் விட்டது. வயலை சுற்றி வடலியை கண்டேன். 18, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் அமைந்துள்ள அணியின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. அடுத்தது அடிப்பிறலாமல் எழுதுக. சிறுதாம்பு தொடுத்த, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதியர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போள் நன்னர் நன்மொழி கேட்டனம். பகுதி 4, 20 ஆ மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அல்லது உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. இப்ப அடுத்தது 21, மொழிபெயர்க்க. த கோல்டன் சன் கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் பிரைட் ரேஸ் டு ஃபேட் அவே த டார்க். த மில்கி கிளவுட் ஸ்டார்ட் தேர் wondering the colorful birds start tweeting their morning melodies in percussion. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance fill the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. இப்போ இத நாம தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும். முதல் அதற்கான தலைப்பு விடியற்காலை. அதிகாலையில் பொன்னிற கதிரவன் தன் ஒளிமிக்க கதிர்களால் இருளை விரட்டும் பால் வண்ண மேகம் உலவத் தொடங்கின. வண்ண வண்ண பறவைகள் தன் அதிகாலையை சொல்லிசையோடு தொடங்கின. அழகான வண்ணத்து பூச்சிகள் பூக்களை சுற்றி நடனமாடின. பூக்களின் மனம் காற்றில் பரவும் காற்று மென்மையாக அனைத்து இடங்களிலும் பரவின. அல்லது படம் உணர்த்தும் கருத்தை நயமுற 5 தொடர்களில் எழுதுக. அதாவது காட்சியை கண்டு கவினுற எழுதுக. அதாவது பூட்டை திறக்கக்கூடிய சாவி அப்படின்னா அது புத்தகம் தான். இதுல வந்து நம்ம புத்தகத்தை பத்தி ஒரு சில வரிகளில் கவிதைகள் எழுத வேண்டும். அடுத்தது பகுதி 5, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். அதாவது 2 கேள்வி கொடுத்துருக்காங்க, ஒரு கேள்விக்கு 8 மார்க் வைத்து 16 மார்க். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. அல்லது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க. அடுத்த கேள்வி, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இது வந்து இயல் மூன்றில் இருக்கு உங்களுக்கு. அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை, புறந்தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, தூய்மையை கெடுக்கும் மாசுகள், தூய்மைக்கு வழிகள், முடிவுரை. மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.